Hi, this is Independent Talk. இன்னைக்கு வீடியோல நம்ம பிட்காயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். பிட்காயின் அப்படின்னா என்ன? பிட்காயின்ஸ்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லப்படுற ஒரு டைப் ஆஃப் காயின். அந்த காயினை நம்மளால பார்க்கவோ இல்ல டச் பண்ணவோ முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன்பே வச்சுருப்போம், அண்ட் தென் பேடிஎம் வச்சுருப்போம். அதில் வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து அந்த வேலெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா அதை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் அந்த வேலெட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆக்ட் ஆகுது. அதிக பேர் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுற காரணம் என்னன்னா, பிளாக்செயின். பிட்காயினில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸும், கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸும் பிளாக்செயின் வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால ட்ரஸ்டடாகவும் செக்யூர்டாகவும் இது ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் பிட்காயின்ங்கிறது ஒரு ஃபைல் மாதிரி ஆக்ட் ஆகுது கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பிட்காயினுக்குன்னு, பிட்காயின் வேலெட்னு சொல்லப்படுது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மொபைலில் இல்லைன்னா லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் அதை யூஸ் பண்ண முடியும். அண்டு மற்றவர்களுக்கு இதை சென்ட் பண்ண முடியும். அண்ட் தென் இதோட வேல்யூ வந்து சர்வதேச சந்தையில் தான் நிர்ணயிக்கப்படுது. கிரிப்டோ கரன்சியில பிட்காயின் தான் ஃபர்ஸ்ட் வந்த காயின். தென் ஆஃப்டர், அதன் பிறகு தான் மோர் தென் 6000 கரன்சி இப்போ அவைலபிளா இருக்கும். 2021 ஜனவரியில இன்னைக்கு பிட்காயினோட இந்தியன் ருபீஸ் எவ்வளோனா 22,76,360 இந்தியன் ருபீஸ். நான் பிட்காயினை பத்தி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். அந்த ஆர்டிக்கல் வந்து 2019 நவம்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்ல வந்து இந்த மாதிரி டுடே பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு 12 lakhs சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 22 lakhs கிட்ட வந்துருச்சு. ஸோ அது இன்க்ரீசிங் ஸ்கேல தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ மே தே வில் பி கெட் அ ப்ராஃபிட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ ஒரு பிட்காயின் வாங்கினா 22 lakhs இருக்கு, எப்படி நான் வாங்குறது அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு பிட்காயினை நீங்க முழுசா வாங்க வேணாம், ஒரு பார்ட் நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்னா எவ்வளவு ப்ரோ, மினிமம் அமௌண்ட் எவ்வளவு இருந்தா வாங்க முடியும் அப்படின்னா, மினிமம் அமௌண்ட் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 500 இருந்தாலே ஒரு பிட்காயின் உள்ள ஒரு பார்ட் நம்ம வாங்கிக்க முடியுமா. இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு லேண்ட் இருக்கு, 1 acre இருக்குன்னு வச்சுப்போம். அதுல நமக்கு வந்து ஒரு 800 square feet இல்ல 1200 square feet இருந்தால் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு இருக்கும். தட்ஸ் இனாஃப் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் ஒரு 500 இப்போ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. மேபி யூ வில் கெட் அ ப்ராஃபிட். நீங்க வந்து தென் ஆஃப்டர் மூவ் பண்ணுங்க, அதோட பெஸ்டானதா. ஸோ இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே நான் பிட்காயினை வாங்கணும், எப்படி வாங்குறது அப்படின்னா, சம் ட்ரஸ்டட் பிட்காயின் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெப்பே, யூனோகாயின் அண்ட் காயின் செக்யூர் அண்ட் எக்ஸெட்ரா இருக்கு சில ஆப்ஸ்லாம். ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நீங்க பிட்காயினை வாங்குங்க. ஆஸ் அ பார்ட் ஆர் ஒரு பிட்காயின், அது உங்களோட இருக்கும். KYC, நோ யுவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட பேன் கார்டு, ஒரு வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட்டை கேட்குறாங்க. இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஒரு 3 days இல்லைன்னா 2 days எடுத்துக்குமா, தென் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதாவது உங்களோட பிட்காயின் வேலெட், தென் உங்களோட ஸ்டோரோ இல்லை வந்து சென்டோ பண்ண முடியும் இன் பிட்காயின்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இடையில என்னாச்சுன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து பிட்காயினை பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்து உச்ச நீதிமன்றம் தான் வந்து இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரினியூவல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையில நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க, மேபி இட் வில் கெட் அ க்ரோத். ஸோ பிட்காயின், எதிரியம், ஸோ அது மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எனிவே, தேங்க்யூ, பாய், டாடா.